டார்க் ஃபாரஸ்ட் ஹைப்போதிசிஸ் இந்த ஹைப்போதிசிஸில் வந்து நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு பேரை வந்து காட்டில் வந்து அடர்ந்த காட்டில் வந்து விடுறோம், ஒன்று வந்து ஏ இன்னொன்று வந்து பின்னு எடுத்துப்போம். இந்த ரெண்டு பேருமே வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க அந்த காட்டில் வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு. ஏதாவது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஏவும் பியும் வந்து அட்டாக் பண்ணி அவங்க சர்வைவலுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஏ ஒரு பக்கம் தனியாக இருக்குது, இந்த பி ஒரு பக்கம் தனியாக வந்து சர்வைவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்போ வந்து இந்த ஏவும் பியும் வந்து மீட் பண்ணுறாங்களோ, இப்போ ஏ வந்து பி அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை பி இல்லைனா ஏ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து போட்டு தெரியணும் ஒருத்தவங்களை. ஏன் வந்து எலிமினேட் பண்ணணும்னா, ஏன்னா அவங்க அந்த காட்டில் வந்து சர்வைவ் பண்ணணும். ரெண்டு பேருமே சர்வைவ் பண்ணுவான், ஏவும் சர்வைவ் பண்ணும் பியும் சர்வைவ் பண்ணணும்னா அந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அவங்க மீட் பண்ணுறாங்களே அந்த சான்ஸை வந்து அவங்க குறைக்கணும். அந்த மீட்டிங்கை தடுத்துட்டோன்னா அது வந்து தனியாக அது சர்வைவ் பண்ணும், பி வந்து தனியாக சர்வைவ் பண்ணும். இந்த சினாரியோவை வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்பேஸோட கோரிலேட் பண்ணணும். இந்த டார்க் ஃபாரஸ்ட் தான் வந்து நம்மளோட யூனிவர்ஸ். அதில் வந்து ஒரு சிவிலைசேஷன் தான் நம்மளோட எலைசேஷனும், அந்த சிவிலைசேஷனும் வந்து மீட்டை வந்து தடுக்கணும். வந்து ஏதாவது ஒரு சிவிலைசேஷன் வந்து இருந்ததுன்னா அது வந்து ஏன் சைலண்டாக இருக்குது? ஒரு ஸ்பேஸ் வார் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த சிக்னலும் கொடுக்கக்கூடாது. வேறு சிவிலைசேஷனும் இன்னும் எந்த சிக்னலும் கொடுக்காமல் இருக்காங்கன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் வார் தடுக்கிறதுக்கு தான் அப்படின்ட்டுருக்கணுன்றத வந்து இதுக்கு வந்து இந்த டார்க் ஃபாரஸ்ட் ஹைப்போதிசிஸ் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குது, அந்த ஒரு ஃபெர்மி பாராடாக்ஸ்க்கு.